ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஜிஎம்டி டெக் நான் தான் உங்கள் ஜிஎம்டெக் சரத் பேசுகிறேங்க இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா மழை காலத்தில் கோழிகள் பராமரிப்பு எப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து இன்னொரு பத்து நாளுக்கு முன்னாடி போட்டுருந்தால் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா மழை காலம் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதாவது ஒரு பிகினராக தான் உண்மையால் இது ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்கும் அதாவது நீங்கள் எவருக்கு ஏற்கனவே ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் உங்களுக்கு அனுபவம் இருக்குது அப்படின்னா நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சதாக தான் இருக்கும் ஃப பட் வந்து ஒரு பிகினராக இருக்கும் இல்லை ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்கேன் அப்படிங்கிறவங்க வந்து கட்டாயமாக ஒரு இந்த மாதிரி ப்ராப்ளம்னா நிறையா வரும் இந்த டைமில் வந்து ஒரு மழைக்காலத்தில் வந்து நீங்கள் எப்படி பராமரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குங்க ஏன்னா நானும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழை காலத்தில் ஃபஸ்ட்டு கோழி வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அதாவது மழைக்காலம் மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் அப்போ தான் எல்லாம் வந்தது ஒரு ஒரு ரெண்டு பேட்ச் வச்சு ஒரு பத்து இருபது முப்பது குஞ்சு மாதிரி எல்லாம் செட்டாக ஒரு முப்பது உப்படி இருந்தது கரெக்டாக காலம் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை ஃபேஸ் பண்ணிவிட்டு அதாவது மழை காலத்தில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த எச்சங்கள்லாம் கீழே விழுறதெல்லாம் காயவே காயாதுங்க சீக்கிரம் அது போட்டு வந்து அதை நம்ம க்ளீன் பண்ணுறக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நோய் வந்து அதிகமாக அதில் பரவும் தண்ணி மூலமாக சளி பிரச்சனை ஓவராக இருக்கும் சரி நம்ம ஃபஸ்ட்டு அதிலிருந்து வர நோய்கள் என்னென்ன அதில் இருந்து எப்படி நம்ம குணப்படுத்தலாம் வராமல் இருக்கிறக்கு நம்ம என்னென்ன பண்ணிக்கலாம் கோழி வந்து மழை காலத்தில் ஆரோக்கியமாக வரக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ண போகிறோம் இந்த வீடியோ வந்து ரொம்ப சுவாஃ அண்ட் ஸ்வீட்டாக தான் எடுத்துருக்கோம் சின்னதாக கண்டென்ட்டை வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுவேன் இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மழை காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தினமும் தண்ணி மாற்றணுங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து கட்டாயமாக நீங்கள் வீடு வந்து பக்கத்துலேயே உங்களுக்கு அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் வந்து வீட்டுக்கே வந்து தினம் காலையில் குழந்தைங்க இருக்காங்கல்ல வீட்டில் இருக்கிறவங்க ஆஃபீஸ் போகணும் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் வந்து சுடுதண்ணி வைப்பீங்க இல்லைங்களா அப்போ வந்து தினம் காலையில் முடிஞ்ச வரைக்கும் கோழிகளுக்கு வந்து சுடுதனியை ஊற்றி வச்சுருங்க ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அதிகமாக எதுவும் பண்ணுங்கிறது கிடையாது நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறப்ப கரெக்டாக கட்டாயமாக கொஞ்சம் சேர்த்தி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதை கோழிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை என்னால் வந்து தண்ணி வைக்க முடியாது ஃபார்ம் தூரம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நைட்டு வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு மட்டும் இப்படி பண்ணிங்கன்னா கூட போதும் அந்த மலை அடைமலை காலம்லாம் இனிமேல் வருங்க அதாவது புரட்டாசி ஐப்பசிலாம் வந்து பார்த்திங்கன்னா அடைமலை காலம் ஸோ அந்த டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓவராக அந்த தண்ணியெல்லாம் ஜில்னஸாக இருக்கும் ஸோ சளி பிரச்சனை அதிகமாக இருக்குங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து தண்ணி வந்து தினம் மாற்றிடுறது நல்லது இல்லை என்னால் வந்து அப்படி சுடு தண்ணி கிடைக்காது அப்படின்னா நீங்கள் வந்து பெப்பர் வாட்ரு அதாவது மிளகு தண்ணீர் மஞ்சள் தண்ணியெலாம் ரெகுலராக வைக்கலாம் நான் அதுதான் வைப்பேன் ரெண்டாவது முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃபார்ம் குள்ளே அதாவது நைட் அணையும் பார்த்தீங்களா கொட்டகை அதில் வந்து முடிஞ்ச வரைக்கும் சாரல் வந்து நைட்டு ஈரப்பதம் வந்து அதிகமாக வராத மாதிரி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் படுத்தாவோ இல்லை வேறு ஏதாச்சும் போட்டுங்க ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் காயும் அதை வந்து காலையில் நீங்கள் எடுத்து விட்டுருங்க அப்போ கொஞ்சம் காயறத்த உங்களுக்கு அதிகமாக கூட்ட முடியும் முடிஞ்ச வரைக்கும் வந்து சின்னாம்பு தண்ணி அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள் அதாவது தொளிச்சு விடுங்க நைட்டு கோழி இருக்கிற இடத்துல மஞ்சள் தண்ணி தொளிச்சு விடுங்க இது மாதிரி கிருமி நாசினி கூட இருக்குது உங்களுக்கு மெடிக்கல்லாம் கிடைக்கும் வெட்டினரி மெடிக்கலில் கிடைக்கும் நீங்கள் அது வாங்கி தொளிச்சு விடலாம் நீங்கள் அந்தளவுக்கு எக்கோ காஸ்ட் பண்ண வேண்டியதில்லை நீங்கள் மஞ்சள் தண்ணி சின்னாம்பு தண்ணியெலாம் தொழிச்சு விட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பெனிஃபிட் தான் மூணாவது விஷயம் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருங்க அதாவது உங்கள் ஃபீடரை சொல்கிறேன் உங்கள் ஃபீடர் ட்ரிங்கரை வந்து ரெகுலராக க்ளீன் பண்ணிக்கோங்க அதுவும் இது காலம் அப்படிங்கிறதுனால உண்மையால கோழி வளர்ச்சி கொஞ்சம் நல்லாயிருக்கு அதாவது வந்து நீங்கள் வேலி இல்லாமல் ஓப்பன் ரேஞ்சில் வளர்த்துறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நல்லா வளர்ச்சி இருக்கும் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அதிகமாக வேறு எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா வெயில் காலத்தில் வர மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வராது மெயினாக வரது சளி சளி வந்து இந்த குறைசாவாக மாறும் உங்களுக்கு அம்மையெல்லாம் வந்து இந்த டைமில் அதிகமாக வராது ஸோ நீங்கள் அது போக வந்து இன்ஜெக்ஷன் ரெகுலராக போகிற மாதிரி வேக்சின்ஸ் ஆர்டிவிக்கே இதெல்லாம் வந்து ரெகுலராக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க இல்லை உங்களுக்கு மேரி சளி பிடிக்குது அப்படின்னா மேரி குயின் மைனாக யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு கோழிக்கு வந்துருச்சு அந்த கோழியை கட்டாயமாக தனிமைப்படுத்திடுங்க இருங்க அதோட எல்லா கோழியோடையும் அதை வச்சுருக்காங்க இல்லை முடிஞ்சது அப்படின்னா வாரத்துக்கு ஒரு டைம் மேரி குயூனே வந்து வாட்டரில் கலந்து வைங்க ஒரு நாள் வந்து பெப்பர் வாட்டர் வைங்க அதாவது மிளகு தண்ணி வைங்க மஞ்சள் தண்ணி ஒரு நாள் வைங்க சின்னாம்பு தண்ணி ஒரு நாள் வைங்க இப்போ நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதாவது அந்த தினம் என்னென்ன ரொட்டின் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து நீங்கள் முழு நேரமாக வந்து நீங்கள் கோழிகள் இருக்காட்டியும் பார்ட் டைம் வந்து நீங்கள் பார்த்தாவே எந்த அளவுக்கு வந்து நீங்கள் பக்குவமாக என்னென்ன வந்து நான் வந்து நாட்டு மருந்து யூஸ் அது வந்து நாட்டு மருந்துகிறதே கிடையாதுங்க ரெகுலராக அதை நான் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறனால எனக்கு வந்து நோய் பிரச்சனையே அதிகமாக வரது இல்லைங்க ஸோ அது வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணால் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் போய் கட்டாயமாக பாருங்க இது மழை காலம் முடிஞ்ச வரைக்கும் ப்ரூடிங் வந்து கட்டாயமாக வச்சுருங்க நீங்கள் ப்ரூடிங்கில் வச்சுருந்திங்கன்னா கட்டாயமாக இருபத்தஞ்சு நாள்லேருந்து முப்பது நாளுக்கு மேலே வச்சுருக்கணுங்க இப்போ ப்ரூடு அதாவது வந்து ப்ரூடிங்கில் வந்து நீங்கள் வளர்ச்சியை பொறுத்தாலும் நீங்கள் முப்பது நாள் வச்சுருந்தீங்கன்னா போதும் கோழியில் இருந்தாலும் ஒரு இருபத்தஞ்சு நாள் டு முப்பது நாள் வச்சுட்டு நீங்கள் தனிமைப்படுத்திக்கலாங்க இளங்குஞ்சுகளை வந்து அதிகமாக மழையில் கூடாதுங்க ஏன்னா அதுக்கு இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் வந்து நம்ம காப்பாற்ற முடியாது ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து நீங்கள் வந்து கேஜி சிஸ்டம் நீங்கள் ஏற்கனவே எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து கேஜி சிஸ்டம் இல்லைன்னா நம்மளால் நார்மலாக கோழி வளர்த்தவே முடியாது ஒரு ஃபார்ம் அப்படின்னு இருக்குன்னா நம்ம கட்டாயமாக கேஜி சிஸ்டம் வேணுங்க ஸோ வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து நீங்கள் கோழியோட வச்சுக்கலாம் எங்கிட்ட எதுக்கு பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா கோழியோடு வைக்கிறதாங்க பெஸ்ட்டு ஏன்னா நம்ம வந்து ஒரு மாதம் வந்து அது அடையில படுத்திருக்கோம் இல்லைங்களா நான் வந்து அதுக்கப்புறம் கோழி பொறிச்சோன்னா வந்து கோழி எடுத்து அக்கட்ட விட்டுட்டு நம்ம குஞ்சு மட்டும் ப்ரூடிங் செட்டப் வச்சு கொடுப்போம் அப்போ வந்து கோழிக்கான சத்துக்களை அதிகமாக இருக்காது அது நெக்ஸ்ட் சீக்கிரமாக முட்டையோட வராது ஒரு முப்பது நாள் அது குஞ்சுங்களோடு அதுக்கு சாப்பிடறது எடுக்கும் அதுக்கப்புறம் நம்ம கோழியை தனியாக மட்டும் தனியாக வச்சிருக்கிறப்ப கோழி வந்து சீக்கிரம் அப்பவே ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்து உங்களுக்கு முட்டை சேவலான வாய்ப்பு இருக்குங்க அதனால முட்டைகளும் நல்லா குவாலிட்டியாக கிடைக்கும் ஸோ மழை கால ரொட்டின்ங்கிறது இது மீறி உங்களுக்கு சளி பிடிச்சது கொஞ்சம் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நாட்டு மருந்து அப்படின்னா பெப்பர் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து ஒரு அக்கா ஸ்பூன் எடுத்து நல்லா உரண்டை பிடிச்சி தண்ணியில் வாயில் போட்டுவிட்டு ஒரு மூணு நாள் இல்லை ரெண்டு நாள் வந்து நீங்கள் போட்டுவிட்டிங்கன்னாவே போது வேறு இது இல்லை இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன் அப்படின்னா மேரி கூட யூஸ் பண்ணலாங்க அதை வந்து நீங்கள் ரெகுலராக ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து வாட்டரில் கலந்து நீங்கள் ரெகுலராக அதையே கொடுத்து தனிமைப்படுத்தி வச்சு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சரியாக போயிடுங்க அதாவது எல்லாமே வந்து நம்ம தாங்க நம்ம எந்தளவுக்கு வந்து அதை கற்றுக்குறோம் அப்படிங்கிறது தான் இப்போ இதே வந்து கோழி வளர்ப்பே நம்ம முன்நேரமாக இருந்து நம்ம வந்து லாபகரமாக இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க நம்ம வந்து ஃபுல் நேரம் அதை ஃபோக்கஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க வீட்டு தேவைக்கு மட்டும் பயன்படுத்தவங்க இருக்காங்க ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு பத்து சென்ட் எடுத்துக்குள்ளே மட்டும் சிம்பிளாக வச்சு அது ஒரு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க நம்ம சேனலில் வந்து முக்கால்வாசி பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் அதாவது வேறு ஒர்க் பண்ணிக்கிட்டு நம்ம பார்ட் டைமாக வந்து இதை எப்படி ஒரு ஃபார்மாக இருக்கட்டும் இல்லை ஒரு அக்ரி ரிலேட்டட் எல்லா வீடியோஸுமே அதே மாதிரி தான் நான் போட்டிருப்பேன் எதுவுமே ஃபுல் பேஸ்டாக இருக்காது ஒன்று ரெண்டு தான் ஃபுல் பேஸ்டாக இருக்கும் ஸோ க டைமாக போய் பாருங்கள் எல்லா வீடியோஸும் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இது வந்து சின்ன வீடியோ தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ